இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். கன்னிராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பை பெறலாம். மேலும் நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களை முன்வைப்பதில் சில தடைகளை சந்திப்பீர்கள். இது பணியிடத்தில் தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க. இந்த காலத்தில் வணிகர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். பணப்புழக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சராசரியான முடிவுகளை தரும். உங்கள் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் தேவைகளுக்காக சற்று அதிக பணத்தை செலவழிப்பீர்கள். உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைத்து உறவில் சமநிலையை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனால் இக்காலத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வது நல்லது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சுய தொழிலில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உரிய பலன்கள் கிடைக்கும். எதிர்கால திட்டமிடல் மேலோங்கி காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தாக்கம் இருப்பதால் கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டியதாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்த முனைவீர்கள். மாணவர்களுக்கு கடினமான உழைப்பை காட்ட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. கடும் விமர்சனங்களை தாண்டி முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை திறம்பட சமாளிப்பீர்கள். காதலிப்பவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி ஒன்று சேர வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலை நிலவும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். சனி மற்றும் புதன் பகவான் சேர்க்கையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் முயற்சிப்பது நல்லது. இந்த மாதம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அவை வந்த வேகத்தில் மறைந்துவிடும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும். இருவருக்கும் இடையில் நெருக்கமும் அந்யோன்யமும் கூடும். தாம்பத்திய உறவில் நல்லிணக்கம் கூடும். உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாகவே இருக்கும். தாயாருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் பழிச்சிடுவார்கள்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்பம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். கன்னி ராசி இளம் வயதினர் காதல் வாழ்க்கை இனிமையாக செல்லும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுமூக உறவை மேற்கொள்வார்கள். திருமணமான தம்பதிகள் பரஸ்பரம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் திருமண உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை அளிக்காது. உங்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் உங்களின் பொருளாதார நிலை ஓரளவு சீராக இருக்கும். என்றாலும் திடீர் செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரும். எனவே பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். வருமானம் கணிசமாக உயரும். இந்த மாதம் உங்கள் தொழிலில் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் கனவுகள் நிறைவேறும். கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உகந்ததாக உள்ளது. எனவே புதிய தொழில் தொடங்க எண்ணுபவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் அளிக்கலாம். அதிக முதலீடுகளையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர் என்றால் சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க நேரும். எனவே கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கவனமாக பேச வேண்டும். தகவல் தொடர்பு துறையில் வேலை தேடும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். நீங்கள் அரசு துறை சார்ந்த தொழில் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் காற்று மாசு காரணமாக ஆஸ்துமா போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் உடல்நலனில் அக்கறை தேவை. பெற்றோரின் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். அதிக முயற்சி எடுத்து கல்வி பயின்று வெற்றி பெறுவீர்கள். கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தி படித்து பேராசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரியன் சஞ்சாரத்தால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல் சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றியே கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நிலுவையில் உள்ள பணம் வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவுகள் வரலாம். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். அன்றைய பாடங்களை அன்றைய தினமும் படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையும். புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும். அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை இழக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும்.
உடன் இருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வம்பு தும்புகள் வந்து சேரும். வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர் பாராட்டும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும். மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. தேய்பிறையில் திங்கள், வியாழன், வெள்ளி. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.